ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு வின் ராஜாங்கம். எக்ஸ் லவர் கால் பண்ணா பேசலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் கால் பண்ணுறாங்க. பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. காதலித்து தோற்று போன எக்ஸ் லவரை எதிர்நோக்கி காத்திருக்கிற, வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி காத்திருக்கிற உங்களில் சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். அதுக்கு முடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். இந்த வீடியோக்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸில் அவர் கால் பண்ணால் பேசலாமா? ரெண்டு விஷயம், பேசலாம் அல்லது பேச வேண்டாம். பேச வேண்டாம் அப்படின்னா நம்ம ஏன் பேசணும்? நம்மளை விட்டுட்டு போனவங்கக்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? நம்ம பேச வேண்டாம். நம்ம அவங்க மேலே கோபமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காட்டணும், அப்போ பேச வேண்டாம். அவங்கள வெறுத்துட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும், அதனால் பேச வேண்டாம். அல்லது நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் நினைக்கும் போது வருவீங்க, பேசுவீங்க, பழகுவீங்க. நீங்கள் நினச்சா வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்போ நாங்கள் என்ன பொம்மையா? எங்களுக்குன்னு ஒரு அறிவு இல்லையா? நாங்கள் யோசிக்க மாட்டோமா? அப்படிங்கிறதுக்காக கூட பேசாமல் இருக்கலாம். இது ஓகே, இது ஒரு விதம். இனி அவங்க வேண்டாம், இனி நம்ம லைஃபுக்குள்ள அவங்களுக்கு வேலை இல்லை. அவங்க யாரும் நம்ம யாரோ, அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க, நம்ம லைஃப்பை பார்த்து ஒதுங்கிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது சரியானது. இன்னொரு வகை இருக்கு இல்லையா, அதாவது பேசலாம். ஏன் பேசக்கூடாது? கால் பண்ணும்போது பேசலாம். அப்படி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதில் ஒரு விதத்தில் தவறும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எப்படி அப்படின்னா, ரொம்ப நாள் நம்ம கூட பழகினாங்க, அவங்க ஒன்றும் பழகிற காலகட்டங்களில் நம்மளை ஒன்றும் கோபுரத்து மேலே வச்சு அழகு பார்த்துட்டுலாம் போகலை, யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டு தான் போயிருக்காங்க. இருந்தாலும் கால் பண்ணுறாங்க, வேண்டான்னு போயிட்டாங்க, ரொம்ப வேதனையை கொடுத்துட்டு போனவங்க தான். சரி, அந்த கால் பேசி பார்க்கலாம். ஏன்னா இப்போ அவங்களுடைய மனநிலை என்ன, எதுக்காக கால் பண்ணுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும், அவங்களுடைய தேவை என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன தேவைக்கு வந்தாங்க, அந்த தேவை நிறைவேறும் வரை எப்படி நடித்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது எந்த நடிப்புக்காக வந்திருக்காங்க, என்ன தேவைக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்து பேசலாம். அந்த கால் அட்டன் பண்ணலாம். அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய பெருந்தன்மை, உங்களுடைய பிராட் மைண்ட் அங்கே வெளிப்படுது. அப்போ அவங்க நினைக்கலாம், இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு வந்தோம், இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு வந்தோம், அழ வச்சுட்டுலாம் வந்தோம், இன்னமும் நம்மளை வெறுக்காமல் நம்ம கால் எடுக்கிறாங்களே, உண்மையிலே அவங்க கிரேட் தான் அப்படின்னு கூட நினைக்கலாம்ல. இந்த ஒரு விஷயத்துக்காக மானத்தை விட்டு வெக்கத்தை விட்டு கால் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் எடுத்தாலும் தவறு இல்லை. அதாவது சக மனிதர்களையும் நம்ம மதிக்கிறோம், மற்றவங்களுக்கும் எதிரியாக இருந்தால் கூட ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே தானே நம்ம உயர்ந்து நிற்போம். ஸோ அதுக்காகவாவது அந்த காலை எடுத்து பேசுகிறவர்கள். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கால் எடுத்து பேசுறது மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள்லாம் அப்படியே நிறைவேறிட்ட மாதிரிலாம் துள்ளி குதிக்கக்கூடாது. திரும்ப அதை ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போன ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு சின்ன இடைச்சொருகள் மாதிரி நம்மளை கொஞ்சம் நல்லவங்களாக காட்டிக்கொள்வதற்கான ஒரு விஷயமாக தான் அதை பார்க்கணும். ஸோ அப்போ அந்த கால் எடுத்து பேசணும், சொல்லுங்கள் என்ன விஷயம், ஏது, என்ன மேட்டர் அப்படின்னு பேசும்போது அவங்க சொல்லலாம், உங்ககிட்ட நான் பேசலை, வருத்தமாயிட்டேன், அப்படி ஆகிட்டேன், என் லைஃப் மாறிப்போச்சு, நீ இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அது இதுன்னு ஏதோ சொல்லுவார்கள். அது உண்மையோ பொய்யோ சொல்லுவார்கள். சரி, அதுதான் நமக்கு தெரியுமே. உண்மையாக அன்பு செஞ்சு நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அவங்க எப்படி உண்மையான அன்பை அங்கே அடைய முடியும்? அது நடக்காது என்பது நமக்கும் தெரியும். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? சிலர் சொல்லுவார்கள், எப்படின்னா நம்ம வந்து லாங் லைஃப் பேசணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், நீ என்னை லவ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, நான் உனக்கு தப்பு பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், ஆனால் உன் கூட பேசிகிட்டே இருக்கணும், அப்படியாவது ஒரு சந்தோஷத்தை நான் வந்து இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சலாம், அல்லது ஒரு நியாயத்தை பேசலாம். ஆனால் அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, என்னத்தை நம்ம பேச போகிறோம், அப்படி பேசுறதுனால என்ன பலன்? ஆக்சுவலாக இது வரைக்கும் பேசாமல் இருக்கோம், ஏதாவது நன்மை கிடச்சிதா? எதுவுமே இல்லை.
பேசலைன்னாலும் நன்மை கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி காதலிக்கும் போது மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தோமே, என்ன நன்மை கிடைச்சிது? ஒருவேளை உனக்கு நன்மை கிடைச்சிருக்கலாம், எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, பிரேக்கப் அப்படிங்கிறத தவிர. அப்போ என்ன இதில் வந்துடப்போகுது? ஸோ அதனால் பேசுகிறதுலாம் ஒரு நிம்மதி வரும். அப்போ கூட ஓ நிம்மதியைத்தான் நீ பார்க்குற, எனக்கான சந்தோஷம் எனக்கான நிம்மதி நீ பார்க்கலை. நான் பேசுனா நீ சந்தோஷமாக இருப்ப இல்லையா? ஸோ அது உன்னுடைய சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஸோ உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கும் உன்னை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நான் ஒன்றும் என்டர்டெய்னர் இல்லை. எனக்கும் வாழ்க்கை இருக்குது, நானும் வேறு திசை நோக்கி போயிட்டுருக்கேன், ஆம்பிஷன் இருக்குது, வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, காதலுங்கிற பேரில் ஓம் கூட சுற்றி சுற்றி லைஃப் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். போன காலங்கள் இனி எனக்கு திரும்பி வர போகிறதில்ல, ஆனால் இருக்கிற காலங்களை வருகிற காலங்களை ஆச்சோம் நான் எனக்கானதாக மாற்றிக்கணும், என் வாழ்க்கையை மேலே ஏற்றி கொண்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேளிக்கை, கூத்துகள், களியாட்டம் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுவதை எதையுமே கேட்காம போனவங்க அவங்க. இன்றைக்கி நீங்கள் பேசுவதை கேட்பதற்கும் நீங்கள் சொல்கிறபடி உங்களுடைய திமிர்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுடைய கௌரவத்தில் வரக்கூடிய ஒரு திமிர், நீ உங்களுடைய உண்மையான அன்பில் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இப்போ தான் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். இந்த சொல்வதற்காகத்தான் நீங்கள் இந்த டைமை பயன்படுத்திக்கணும், இந்த காலை நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ அதனால் நீ உங்கள் எக்ஸ்லவர்கிட்ட நீங்கள் பேசலாம், உங்கள் எக்ஸ்லவர் உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் பேச மறந்த விஷயங்கள், கொட்ட நினைத்த விஷயங்களை இப்போ கொட்டலாம், அதற்கான தருணம் அவங்களே உருவாக்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எக்ஸ்லவர் கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்படியே துடிச்சு துள்ளி குதிச்சு கால் எடுத்து திரும்பவும் ரீஜாயின் பண்ணி எப்பா பழைய லைஃப் நமக்கு திரும்பி வந்துடுச்சு நம்ம இப்படியே போய்க்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. மீண்டும் ஒரு கஷ்டத்துக்குள்ளே போய் மீண்டும் வலியோடு வந்து உட்காந்து தேத்தவே முடியாமல் ஆகிடுவீங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு பதிலடி கொடுப்பதற்காக அந்த காலை நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் யார் என்று அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக அந்த காலை எடுக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. ஸோ அதனால் கால் எடுத்து பேசுங்க. அதன் மூலமாக சக மனுஷங்களை நம்ம மதிக்கிறோங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியுது இல்லையா? அதுதான் இந்த வீடியோ சொல்லிக்கிற விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.